வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு சல்லை மீன் எப்படி பொறிக்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சல்லை மீன் வந்து முள் வந்து அதிகம் இருக்காது, நடுமுள் மட்டும்தான் அதில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், முள் அதிகம் இருக்காது. குழந்தைகிட்ட கொடுத்தாலும் அப்படியே சாப்பிடலாம், நடுமுள்ள எடுத்தாச்சுன்னா அப்படியே சாப்பிட்றாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் வந்து தோசைக்கல்லில் தான் பொறிக்கிறேன். தோசைக்கல்லில் குறைய எண்ணெய் ஊற்றி நீங்கள் அப்படியே பொறிச்சுக்கலாம். மீன் வந்து கல்லில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இது எண்ணெய் குறையாக ஊற்றினாலே போதும், ரொம்ப எண்ணெய் செல்லாது, குறையாக ஊற்றினாலே போதும். நீங்கள் வந்து இந்த கல்லில் வந்து மீன் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து அடிக்கடி வந்து பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். மீனை உங்களுக்கு ரொம்ப நேரம் முருகலாக வேணும் அப்படின்னீங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் வந்து அதை பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை கொஞ்சம் நேரத்தில் போதும் அப்படின்னா ஒரு சைடு போட்டோடனே அதை நல்லாவே வெந்துடும். உடனே உடனே நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து முருவலாக எடுக்கிறதுக்காக வந்து கூட கொஞ்சம் நேரம் நான் பட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு உடனே போதும் அப்படின்னீங்கன்னா போட்ட கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா வெந்துருச்சு. உடனே போதும் அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் பரட்டினதோடு அப்படியே எடுத்து வச்சிடலாம். இல்லை முருவலாக வேணும் அப்படின்னா கூட ரெண்டு டைம் நீங்கள் பரட்டி பரட்டி எடுத்துக்கணும், இல்லைனா கல் வந்து மீன் வந்து கல் வந்து ஒட்டிக்கிடும். அடுத்து வந்து நான் வந்து ஐர மீன் வாங்கி வச்சுருக்கிறேன், பொடி ஐர. அது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத அதையும் நான் வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்து எப்படி வைக்கணும்னு நீங்களே பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. ஓரளவு நல்லா வெந்துருச்சு, அப்படியே நீங்கள் எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து பேப்பரில் வந்து விரித்து அதெல்லாம் மீனெல்லாம் எடுத்து வைக்கிறேன். நான் மீனில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே இந்த பேப்பர் குடிச்சிரும் அப்படிங்கிறனால எடுத்து வைக்கிறேன். நீங்கள் ஒரு பாத்திரத்துலனாலும் பாத்திரத்தில் கூட சேவ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.